அவர் அரசியலுக்கு வர்றதுல தப்பு இல்ல. அவர் மக்களுக்கெல்லாம் நல்லது தான் செய்றாரு. அவனுடைய வழிய தவறதுல இது வந்தா நல்ல விஷயம் தான். எல்லா மக்களுக்கும் அவர் பிடிச்சிருக்கு. இட் டசன்ட் ஹேவ் எனி ஓட் பேங்க். வரணும், அவர் அரசியலுக்கு வரணும். அரசியல் என்பது யார் வேணும்னு வரலாம். அரசியல் வரது தவறு கிடையாது. ஆனா எம்ஜிஆர் மாதிரி ஒரு செல்வாக்கு இல்லை. அவர் நடிகரை மட்டும் தான் நல்லது நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அவரை எப்படி ஈக்குவல் பண்ண முடியாது. முதல்ல அவரு தன்னை அதுக்கு தயார்படுத்திக்கணும். மக்களுங்க அவரு பின்னால்தானே நிக்கிறாங்க. அரசியலுக்கு வந்தவங்களாம் என்ன பண்ணிட்டோம், இவன் அரசியல் வந்து என்ன பண்ண போறான். அரசியலுக்கு வந்தா மாணவர்களுக்கு நல்லதா பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் ரசிகர் நிறைய பேர் இருக்கிறாங்களே. ரசிகர்களுடைய ஓட்டை வச்சு வந்து யூ கேனாட் ஜட்ஜ் பண்ண முடியாது. இல்லாத பசங்களுக்கு படிப்பே உதவி பண்ணியிருக்காரு. ஒரு சிலர் வந்து உண்மையிலே பார்க்க போனால் அரசியலுக்கு வந்து நல்லது நிறைய செய்திருக்கார்கள். ரசிகர்களை வச்சு சொல்ல முடியாதுங்க. ஓட்டு லிஸ்ட் கம்மி இல்லைங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மேம். திறமை இருக்கா வரட்டும், யார் வந்தாலும் சரி நல்லது செஞ்சால் சரி. அரசியல் அவருக்கு வர்றதுக்கு டேலண்ட் இருக்கு, அதனால அவர் வராரு. மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு வந்து சீட்டில் உட்காரக்கூடாது. அதே மாதிரி வருவார், அவர் கடவுள் புண்ணியமாக வந்துடுவார். மேபி பண்ணாதனால இவங்க வந்து பண்ணிட போகிறது கிடையாது. மேபி இவங்க அதை விட மோசமாக பண்ணால் என்ன செய்ய முடியும், அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அது என்ன நடக்குதுன்றது நடக்கும்போது தான் தெரியும். எல்லா மக்களுக்கும் அவர் நல்லா செய்கிறாரு. எங்களுக்கு செய்கிறாரு இல்லையோ, நிறைய ஏழை எளியோருக்கு அவர் நல்லா சம்பாரித்து நிறைய உதவி செஞ்சுருக்கார். நாங்கள் கேள்விப்படுறோம். ஏற்கனவே ஓட் பேங்க், டிஎம்கே ஓட் பேங்க், ஏடிஎம்கே ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அது மாதிரி கொண்டாடுறதுக்கு ஏசிட்டோம். இல்லை அவர் வந்து இப்போ ரொம்ப நாளாக கேப் விட்டுருக்க வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கருத்திலேயே விஜய் அவர்கள் சென்றால் நிச்சயமாக அவர் அரசியலுக்கு பொருந்துவார். அது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்மள இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் அவர் போடுவாங்க? அவர் நல்லவராகலாம், இருக்கிற மற்றவங்களும் நல்லவங்களாகணும் இல்லை. பணியாற்ற முடியும், ஏன்னா பணியாற்றக்கூடிய அவருக்கு ஒரு நல்ல இளமை இருக்குது இல்லையா. நாட்டோட முதல்வராக நேர்னு வைங்க, அந்த நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி திறமை அவருக்கு இருக்கணும். விஜய் பின்னால் தானே நிற்கிறாங்க, அப்புறம் எப்படி அவரை ஒதுக்குவாங்க? ஒதுக்க மாட்டாங்க, அவர் வந்துடுவார். பெரிய தலைவர்லாம் நம்ம ஓட்டு போட தெரியாமல் பெரிய தலைவர்லாம் அப்படியே இருக்காங்க. ஏன் ஒரு 5 வருஷம் வைகோவுக்கு கூட, ஒரு 5 வருஷம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட, ஒரு 5 வருஷம் கம்யூனிஸ்ட்டு கூட, நம்ம ஓட்டு போட தெரியல அண்ணா திமுகவுக்கு போடுறது, அப்புறம் திமுகவுக்கு போடுறது, இதே பொழப்ப வச்சுன்னு உட்காந்துனால வேறு தலைவர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. தலைவர்லாம் இல்லாமல் இல்லை, நல்லவங்களாம் இருக்காங்க. ரஜினி அன்னையிலிருந்து சொல்லிட்டு தான் இருந்தேன், நான் வந்துடுவேன் நான் வந்துடுவேன் வர முடிஞ்சுதான், அதுதான் உண்மை. ரஜினியோட விஜய் நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்க்க போனால் வருகின்ற காலங்களில் அரசியல் மாற்றம் வேண்டுமென்றால் இது போன்ற இளைஞர்கள் விரைவில் இந்த அரசியல் வந்து மக்களுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டும். அது மாறுவாங்க. அது நீங்க இப்போ நீங்க இருக்கிறீங்க, உங்ககிட்ட நான் உண்மையா பழகிறேன், நான் உங்களுக்கு போட்டுவேன். அது உண்மை, அது மாற மாட்டாங்க. நம்ம ஆளுங்க தமிழ்நாள பொறுத்த வரைக்கும் மாறத்துக்கான வாய்ப்பு கிடையாது, போடுவாங்க. ஆனால் நியூவாக போடுறது கஷ்டம். ஒருத்தரால் மட்டும் எதுவும் பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்தாலும் முடியும். டேலண்ட்டாக இருக்குது, அப்புறம் என்ன செல்வாக்கம் இருக்குது, ரசிகருங்க நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா அவர் நடிகராக இருந்ததுனால கண்டிப்பாக முடியும். அந்த பலமையாக இப்போ நம்ம ஒரு 20-30 வருஷம் ஊறி போன ஒரு சிஸ்டத்தையே இருக்கிறோம். அதை மாற்றி உங்களை போல் யங்ஸ்டர்ஸுக்கு என்ன மாதிரி இதுகள் பிடிக்குதோ, எதிர்த்து இந்த ஒரு 10-15 வருஷத்தில் எப்படி தமிழ்நாடு மாறணுமோ அதுக்குண்டான திட்டங்களோடு அவர் வந்து தன்னும் தன்னையும் தயார்படுத்திக்கிட்டு வந்தார்னா நிச்சயமாக அவர் வரல தப்பையில் எங்களுடைய ஆதரவும் அவருக்கு நிச்சயமாக இருக்குது. அவர் என்ன ஆளுங்கிற, அவர் உஷாராக வந்துடுவார். இவர் வந்து ஒன்றும் செய்ய வேணாம், தமிழ்நாட்டுக்கு இருக்கிற தமிழ்நாடு போகிறோம். டிவியில் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், எவ்வளோ பேருக்கு அவர் உண்மையாக தான் இருக்கார். எம்ஜிஆர் என்டிஆர் மாதிரி இன்னமும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. எம்ஜிஆர் மாரி வந்தாலும் பரவாயில்ல, அவர் வந்து நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், ஊழல் ஒழிக்கணும். விஜய் அவர்கள் நிறைய சமூக படம் நடித்திருக்கிறார். அப்படி ஒரு சினிமா படமும் பார்க்க போனால் இஸ் எ ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் ஐ திங்க். இதெல்லாம் வந்து எப்படின்னா அது பேசக்கூடாது, ஏற்றுகிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இல்லை அது வந்தம்மா அது எம்ஜிஆர் காலத்திலேருந்தே உள்ளது. ஏன்னா அந்த ரசிகர்கள் ஓரளவு அவர்களுக்கு வந்து வாக்களிக்கலாம், ஒரு 80% உழுவன் வைங்க, அந்த 80% வாக்கு அதுதான் அவருக்கு பலமாக இருக்கும். ஆனால் நிர்வாகம் அவருக்கு வந்து அவர் மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடாது. எங்களுக்கு செய்கிறாரே இல்லையா, ஊர் மக்கள் இல்லாத மக்களுக்கு செய்யணும், அவ்வளோதான். ஆக்சுவலாகவே நடிக்கிறதுனால வேணாங்கிறது வேறு விஷயம், இவனுக்கு அந்த வேலை தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவர் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பார், அவர் மாற மாட்டார், நல்ல குணம் அவருக்கு இருக்குது. மோர் தென் 30 இயர்ஸ் வந்து சினிமாலேயே டிஎம்கே வளர்த்து விட்டவர் எம்ஜிஆர் தான். அண்ட் எஜுகேஷன் பீப்புள் ஐ திங்க் யூ வில் கம் யூ டூ த எஜுகேஷன் த ஃபஸ்ட் இன் த இந்தியா பிகாஸ் யூ வாண்ட் டு டூ த போர் பீப்புள் டு எஜுகேட் to become a doctor, to become an engineer, to become an architect, to become a lawyer, to become a many way in the social work. இவங்க வந்து அரசியல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனால் எம்ஜிஆர் சம்பாதிக்கும் போது வந்து தான் பாக்கெட்டு எல்லாம் எடுத்து எல்லாம் இல்லாத போட்டு செஞ்சார்.